அன்பிக்கினிய யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் நிறைவான நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய புது வருட நல்வாழ்த்துக்களையும் நல்லாசுகளையும் அனைவருக்கும் சுபீட்சமான வாழ்வும் நலமும் கிடைத்திட வேண்டும் என அன்பே உருவான பரம்பொருளை பிரார்த்தனை செய்கின்றோம் இன்று தமிழ் வருடங்களில் முப்பத்தி ஐந்தாவது வருடமாக பிளவ எனும் மங்களகரமான நாமத்துடன் புதிய வருடம் புதியமாகி இருக்கின்றது வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கும் பிறந்திருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் எமது மக்கள் மட்டுமல்லாது உலக அளவில் மக்கள் அனைவருமே பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்பட்டு வாழ்ந்த வருடமாக சென்ற வருடம் அமைந்திருந்தது மிகவும் வேதனையான விடயம் ஆகவே பிறக்கின்ற இவ்வருடம் அனைவருக்கும் நல்லதாக அமைய வேண்டும் தேக ஆரோக்கியம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் மனித சமூகத்திற்கு நன்மை உண்டாக வேண்டும் தேவைக்கேற்ற மலை வீழ்ச்சி இருக்க வேண்டும் கால்நடைகள் சுபீட்சம் பெற வேண்டும் இவ்வாறான விடயங்களை மனதிலே நிறுத்தி மங்களகரமாக பிறக்கின்ற பிளவ வருஷத்தில் உரிய காலத்திலே அனைவருக்கும் அனைத்து விருத்தியும் ஏற்பட வேண்டும் அனைவரும் இன்பகரமாக இன்புற்று சுபீட்சகரமாக வாழ்ந்திட வேண்டும் என மீண்டும் தடவை மனதார வாழ்த்தி அன்பே உருவான பரம்பொருளில் வேண்டி பிரார்த்தனை செய்து நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் பிரார்த்தனைகளையும் இந்து குருமார் அமைப்பின் சார்பிலே பகிர்ந்து கொள்கின்றோம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வில் புத்தாண்டு சம்பந்தமான நேரங்களையும் அதன் கொண்டாட்டங்களைப் பற்றியும் புத்தாண்டு பலாபலங்களை பற்றியும் இங்கு ஆராய்வோம் ஆம் எதிர்வரும் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவின் மேல் பின்னிரவு ரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் அளவில் பிலவா என்னும் பெயர் கொண்ட புதுவட்டம் பிறக்கின்றது வருடம்பிறக்கு நேரத்துக்கு முன்னர் நான்கு மணத்தியாலங்களும் பின்னர் நான்கு மணத்தியாலங்களும் புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்றது இந்த புண்ணிய காலத்திலேயே மரத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து வழிபாடுகளை மேற்கொள்வது வழக்கம் எனினும் இந்த வருடம் பிறக்கு நேரம் நள்ளிரவில் வருவதால் நாங்கள் புதன்கிழமை அதிகாலையிலேயே துயிலழந்து மரத்து நீர் தேர்த்து ஸ்நானம் செய்து சென்னறப்பட்டாயினம் சிவப்பு கரை வெள்ளை புது வத்திரமாயினும் தரித்து கண்ணாடி தீபம் நிறகுடம் போன்ற மங்களப் பொருட்களை தரிசித்து மாதா பிதா குரு தெய்வம் என்ற ஒழுங்கில் வழிபாடுகளை மேற்கொண்டு புத்தாண்டு சம்பந்தமான வாழ்த்துக்களையும் புத்தாண்டு சம்பந்தமாக உறவினர் நண்பர்களின் வருகையையும் எதிர்பார்த்து அவர்கள் இல்லங்களுக்கும் சென்று எமது புத்தாண்டு கொண்டாட்டங்களை மகிழ்வோடு நிறைவு செய்தோல்வமாக இந்த புத்தாண்டு பிறக்கும் போது தோஷ நட்சத்திரங்கள் சொல்லப்படுகின்றன பரணி நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை முதலாம் பாதம் பூர நட்சத்திரம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அத்தம் சித்திரை முதலாம் ரெண்டாம் பாதங்கள் பூராடம் போன்ற நட்சத்திரங்கள் தோஷ நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றன இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் மரத்தின்து ஸ்நானம் செய்து வழிபாடு தான தர்மம் என்பனவற்றை செய்தல் வேண்டும் புத்தாண்டு பிறந்ததும் அனைவரும் கைவிசேஷம் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு மணி வரையும் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு முப்பது வரையும் கைவிசேஷம் செய்வதற்கு உகந்த நேரங்களாகும் இந்நேரத்தில் பண கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு ஏதுவாக அந்த பரிமக்க பண பரிமாற்றம் செய்வதால் மனதுக்கு சந்தோஷமாக இருப்பதோடு அந்த வருடம் முழுவதும் நமக்கு பண நிறைவும் சந்தோஷமும் வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வது கூடியதாக இருக்கும் இனி புத்தாண்டு சம்பந்தமான பலாபலங்களை பார்ப்போம் முதலில் இடம்பெறும் ராசியாக மேட ராசி இடம்பெறுகின்றது இந்த மேட ராசி எடுத்துக்கொண்டால் மேட ராசினருக்கு அங்கே பதினோராம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்றார் பத்தாம் வீட்டில் சனி பலம் அடைந்திருக்கின்றார் குடும்பத்தானமாகிய இரண்டாம் வீட்டில் ராகு வீட்டில் கேது என்ப சஞ்சாரம் செய்வதால் இவர்களுக்கு ராகுது கழிவு சஞ்சாரங்கள் சிற் சிறு கஷ்டங்களை கொடுத்தாலும் அங்கே லாபஸ்தானத்தில் வியாழ பகவான் வீட்டிருப்பது மனதுக்கு உற்சாகத்தையும் மன நடவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது குடும்பத்தில் சுப சந்தோஷ நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன தொழுத்தலையில் விருத்தையும் முன்னேற்றமும் காணக்கூடியதாக இருக்கும் உற்றார் குறைவினர் நண்பர்களின் வருகையும் மனத்துக்கு நிறைவே கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது புத்திரா சம்பந்தமான விருத்தியையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக சனீஸ்வரன் அங்கே பல பலமடைந்திருப்பதால் தொழிலில் உயர்ச்சியும் பதவி உயர்வு தொழிலில் லாபம் தொழில் சம்பந்தமான சுகந்த இடமாற்றம் வைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் திருமணமாகவர்களுக்கு மனம் வாழ்க்கைக்கூடிய பலாபலங்கள் விலங்கள் மனத்துக்கு நிறைவேற கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகின்றன அடுத்து இடம் வரும் ராசி இடப்பு ராசி இந்த இடப்பு ராசி எடுத்துக்கொண்டால் இடபுராசி லங்கை ஜென்ம ராசியில் ராகு ஏழில் கேது சஞ்சாரம் செய்கின்றன அதே நேரத்தில் லங்கை ஒன்பதாம் இடத்தில் சனீஸ்வரன் பலமடைந்திருக்கின்றார் பத்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்கின்றார் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வது பொதுவாக சிறப்பானதல்ல எனவே இவர்களுக்கு நன்மை தீம கலந்த நற்பலங்களையே காணக்கூடியதாக இருக்கும் எனினும் அங்கே தொழிற்தான அதிபதி என்று சொல்லப்படுகின்ற சனீஸ்வரன் ஒன்பதாம் முட்டில் பலமடைந்திருப்பது தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கு உகந்ததாக இருக்கின்றது தொழிலில் முன்னேற்றத்தையும் காணக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தானத்தில் குடும்பத்தானத்தை குரு குரு பகவான் சஞ்சாரம் குருவானின் சுப பார்வை இருப்பதால் அவர்களுக்கு குடும்பத்தில் நுழைவும் மன சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புத்தார் உழவன் நண்பலன் வரவு ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புத்திர சம்பந்தமான முன்னேற்றங்களையும் காணக்கூடியதாக இருக்கும் திருமணம் மாதலுக்கு திருமண வாய்ப்புகள் காலத்தை தாமதிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது எனவே இந்த இடம்புராசினருக்கு இவரிடம் நன்மை தீமை கலந்த மத்திப நல்புறங்களை அடையக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த இடம்பெறம் ராசியாக மிதுனம் பெறுகின்றது இந்த மிதனராசி எடுத்துக்கொண்டால் மிதனராசினருக்கு அங்கே அட்டமத்து சனி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனினும் குருபவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் குருபகவானின் பார்வை அங்கே ஜென்மராசிக்கு இருப்பதால் இவர்களுக்கு குருவினுடைய பார்வை ஓரளவு ஆறுதலை திறக்கக்கூடியதாக இருக்கின்றது அட்டமதி சனி இருப்பதால் அங்கே சனி சனுக்குரிய வழிபாடுகளை செய்து வருதல் வேண்டும் பிரயாணங்களின் போது அவதானமாக இருத்தல் வேண்டும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கின்றது மிதன ராசிக்கு பத்தாம் இடம் தொழிறஸ்தானம் என்று சொல்லப்படும் போது தொழிற்த்தான அதிபதி குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது குடும்ப உறவில் நல்லுறவு காணக்கூடியதாக இருக்கின்றது புத்திரரால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் திருமணத்தை இருப்பவர்களுக்கு திருமண சம்பந்தமான நட்பலங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் அடையக்கூடியதாக இருக்கும் இனி வரும் ராசியாக கடகராசி அமைகின்றது இந்த கடக ராசியினருக்கு இந்த வருடம் அட்டமதி சனி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் சனி இருக்கின்றது அதாவது கண்ட சனி என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த வருடம் நற்பலங்களை எதிர்பார்ப்பது கட்டமாகவே இருக்கின்றது பன்னொரா இடத்தில் ராகு எட்டாம் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது ஓரளவு அருகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் எனினும் பொதுவாக நினைத்த கர்மங்களை உரிய நேரத்தில் செய்து முடிப்பதில் இடையூறுகளை காணக்கூடியதாக இருக்கும் பொருளாதாரம் ஓரளவு சமநிலையில் காணக்கூடுகின்றது தொழிற்துறையில் அலைச்சலும் நிம்மதி குறைவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புத்திரனால் நல்ல செய்திகள் கிடைப்பது கஷ்டமாகவே இருக்கின்றது தொழிற்துறையில் முயற்சிக்கேற்ற நிற்பலங்களை பெறுவது கஷ்டமாகவே தெரிகின்றது அந்த வகையில் இவர்கள் குரு சனி ஆகிய கிரகங்களுக்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டு வருதல் வேண்டும் இந்த ராசி பல நிகழ்வில் ஐந்தாவது ராசியாக சிங்கராசி வருகின்றது இந்த சிங்கராசினருக்கு ஆறாம் இடத்தில் சனீஸ்வரன் பலமடைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் குரு பகவான் கும்பராசியிலிருந்து ஏழாம் பார்வையால் அந்த ஜென்மராசியை நோக்குகின்றார் குருபவானின் பார்வை அங்கே ஜென்மராசிக்கு கிடைப்பதால் இவரிடம் இவர்களுக்கு சுபீட்சமான பலங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது நினைத்த கிரமங்களை நினைத்த நேரத்தில் நினைத்தவாறு செய்யக்கூடியதாக இருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களின் நல்ல ஆதரவு மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது பொருளாதாரம் சிறந்து விளங்கும் உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு தொழிலில் உயர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடியதாக இருக்கும் வர்த்தக நடவடிக்கைகளால் வருமானத்தை ஈட்டும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே தருகின்றன குருபவான்களில் இருப்பதால் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை விரைவில் அனுகூலமான பலங்களை தரக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் கல்வித்துறையில் தமது விருப்பத்துக்கேற்ற கல்வியை மேற்கொண்டு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இருப்பார்கள் இனி வருவது கன்னிராசி இந்த கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு அங்கே ஆறாம் முட்டில் குருபவான் சஞ்சாரம் செய்கின்றார் ஐந்தாம் வீட்டில் அங்கே சனீஸ்வரன் இருக்கின்றார் இவர்களுக்கு மனத்தை குறிக்கின்ற வீடம் என்று சொல்லப்படுகின்றது ஐந்தாம் வீடு ஐந்தாம் முட்டில் சனீஸ்வரன் இருப்பதால் மனத்தில் சஞ்சலம் யோசனை என்பதை இருந்து கொண்டே இருக்கும் குருவானும் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் எனவே இவர்களுக்கு நற்பலங்கள் எதிர்பார்ப்பது கட்டமாகவே இருக்கின்றது எடுக்கும் கர்ப்பங்கள் இழுபற நிலையில் காணக்கூடியதாக இருக்கும் பொருளாதாரம் தேவலை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கின்றது குடும்ப உறவில் ஓரளவு அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் திருமணம் பந்தத்தில் அணி ஏற்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தாமதத்தையே காட்டுகின்றன இது வரும் ராசி இந்த இந்த வருடம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஜோகாரன் என்று சொல்லப்படுகின்ற சனீஸ்வரன் நான்காம் இடத்தில் பலமடைந்திருக்கின்றார் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக நிறுத்த கர்மங்களை எண்ணியாவாங்க செய்யக்கூடிய பலன்கள் தெரிகின்றன பொருளாதாரம் உயர்ந்து விளங்குகின்றது குடும்பத்துறையில் குடும்பத்தில் சுவீட்சமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு தொழிலில் இயற்றி உகந்த இடமாற்றம் ஊதிய அதிகரிப்பு என்பனவற்றை எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் திருமணத்தை நோக்கி இருப்பவர்களுக்கு மனவாழ்வு மனம் போல் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் தருகின்றன மாணவர்கள் கல்வித்துறையை சுதந்திர வாங்கி போட்டிகளில் வெற்றி தேர்வுகளில் பெறுவோர் என்பனவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வருவது விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியை பிறந்தவர்களுக்கு அங்கே ஜிம்ம ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்கின்றார்கள் மூன்றாம் இடத்தில் சனீஸ்வரனும் நான்காம் பட்டல் குருவும் சஞ்சாரம் செய்கின்றன அங்கே சனீஸ்வரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது மனதுக்கு ஆறுதலை கொடுக்கின்றது நான்காம் பட்டல் குரு சஞ்சாரம் செய்வது அலைச்சலும் குறைவும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது குடும்பத்தில் மன சந்தோஷங்கள் குறைவாகவே தருகின்றன பொருளாதாரம் நலிவளந்து தோன்றுகின்றது தொழுத்துலையில் இருவரையும் மன சந்தோஷத்தை குறைக்கும் தன்மையும் காணப்படுகின்றன திருமணத்தை நோக்கியிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் காலம் கடந்தே காணப்படுகின்றன மாணவர்களுக்கு கல்வித் தொழையிலும் பார்க்க பொழுதுபோக்குத்துறை விளையாட்டுத்துறை என்பனவற்றிலேயே நாட்டம் கொள்ளக்கூடியதாக இருப்பார்கள் இந்த விருச்சிய ராசி பிறந்தவர்கள் ராகு எதுக்கொள்ளக்கூடிய வழிபாடுகளை செய்து வருதல் வேண்டும் இனி ஒன்பதாம் ராசியாக தனுராசினர் எடுத்துக்கொண்டால் தனுராசினருக்கு இந்த வருடம் ஏழரைச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அங்கே ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் உடல் சஞ்சாரம் செய்கின்றார் சனீஸ்வரன் ரெண்டாம் வட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் இவர்களுக்கும் நன்மை தீமை கலந்த நட்பலங்களையே அடையக்கூடியதாக இருக்கின்றது எடுக்கும் கர்மங்கள் தாமதமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்தலுக்கு தொழுத்துறையில் முயற்சிக்கேற்ற பலாபலங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோர் வங்கு மூலமன் ஆதரவு கிடைப்பதில் தாமதத்தை ஏற்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது பொருளாதாரம் தேவளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கின்றது உடல்நிலையில் அவ்வப்போது ரூபங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வித்துறையிலும் பார்க்க பொழுதுபோக்குத் துறையிலேயே எண்ணாட்டம் கொள்ளக்கூடியதாக இருப்பார்கள் இனி வருவது மகர ராசி இந்த மகர ராசினை எடுத்துக்கொண்டால் மகர ராசினருக்கு இளச்சினை நடக்கூறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மகர ராசியினருக்கு சனீஸ்வரன் அதிபதி என்று சொல்வார்கள் அந்த அதிபதி சனீஸ்வரன் லக்னத்தில் பலமடைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் வாக்குத்தானம் குடும்பத்தானம் தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டாம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்றார் அந்த குரு பவானின் சஞ்சாரம் எல்லா எல்லாவற்றையும் ஈடு செய்யக்கூடியதாக இருக்கின்றது வருமான விரைவு குடும்பத்தில் நல்லுறவு தனதானிய சிறப்பு என்பனவற்றை பெறக்கூடியதாக இருக்கும் தொழில்துறை மூலம் நல்ல லாபத்தை ஈட்டும் சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன பார்த்த நடவடிக்கைகளால் வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் தருகின்றன திருமணத்தை நோக்கி இருப்பவர்களுக்கு மனவாழ்வு போல் அமையும் சந்தர்ப்பங்கள் மகரதாசினருக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது கல்லூத்தலில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி தேர்வுகளின் நட்புறுவோரு பெரியோர் ஆசிரியர் அவர்களின் பாராட்டு என்பனவற்றை இலகுவில் பெறக்கூடியதாக இருக்கும் இனி வருவது கும்பராசி இந்த கும்பராசினருக்கு அங்கே இளரச்சனி முற்கூறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் குறு சஞ்சாரம் செய்கின்றார் பிறலுக்கு பொதுவாக நற்பலங்கள் குறைந்தே காணக்கூடியதாக இருக்கின்றது ஜென்மராசிக்கு ஒரு ராமர் வனவாசம் என்று சொல்வார்கள் எனவே இந்த கும்பராசினருக்கு பொதுவாக அலைச்சலும் நிம்மத குறைவும் தொடரக்கூடியதாக இருக்கின்றது ஆரோக்கிய குறைவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் தொழிற்துறையில் முயற்சிக்கேற்ற நற்பலங்கள் காணக்கூடியதாக இருக்கும் திருமண வாய்ப்புகள் கால காலதாமத்தையே காட்டக்கூடியதாக இருக்கின்றது மாணவர்களுக்கு கல்லுத்துறையில் விடாமுயற்சி அவசியம் தேவை இனி இறுதி ராசியாக மீனம் வருகின்றது இந்த மீன ராசி கொண்டால் ஜென்ம ராசி அதிபதி குருபவான் அங்கே பின்னிரண்டாம் இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் அதே நேரத்தில் பதினோராம் இடம் இடத்தில் ஒரு லாபஸ்தானத்தில் சனி சரண் சனியின் சஞ்சாரம் அங்கே மகரத்தில் பலமாக இருப்பதால் இவர்களுக்கு பொதுவாக நற்பலங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் மனதில் சந்தோஷமும் உற்சாகமும் தென்படக்கூடியதாக இருக்கின்றது உடல்நிலையில் உற்சாகம் தெரிகின்றது குடும்ப உறவில் நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது புத்திர உறவு சுமுகமாக இருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆதரவு மனதுக்கு தென்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில் மூலம் லாபத்தை ஈட்டும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன திருமணத்தை நோக்கியிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தாமத பலனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் கல்வத்துறையில் தமது முயற்சியால் நல்ல முன்னேற்றத்தை அடையும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அந்த வகையில் இந்த வருடம் பின்னர் ராசிகளுக்குரிய பலாபுரங்களை பார்த்தோம் அனைவருக்கும் இந்த வருடம் சுபீட்சமான வருடமாக அமைய உண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்